ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை பதினேழாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி இரண்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரகங்களின் பலன்கள் ரிஷபத்தில் சந்திரன் சுக்ரன் மிதுனத்தில் ராகு புதன் கடகத்தில் சூரியன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்கள் வெளியூரிலிருந்து வரும் செய்திகள் எல்லாம் நல்ல மகிழ்ச்சியை தரும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுகூலம் உண்டாகுகின்ற நாளாக தென்படுகிறது ரிஷபராசி அன்பர்கள் இந்த சிறிதூர பிரயாணங்கள்லாம் மேற்கொள்வது சிறந்தது உங்களுக்கு பிரயாணம் மேற்கொள்கிற மாதிரி வருகிறது மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறையும் யாராவது சின்ன சின்ன பால்டிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பால்டிக்ஸ்லாம் இப்போ முடிவுக்கு வரும் நல்லதை சமாளிக்கக்கூடிய அதாவது கெடுபலன்களை சமாளிக்கக்கூடிய நல்ல சிறப்பான நாள் அதிர்ஷ்டயன் ஐந்து திசை தெற்கு கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தடைகள் அகலும் மிதுனராசி அன்பர்கள் நிலுவையில் உள்ள தொகைகள் எல்லாம் வந்து சேரும் அதாவது யாருக்கிட்டால் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த தொகை வந்துடும் இந்த கொரோனா காலத்தில் எப்படி சார் வரும்னு கேட்குறீங்களா வந்துடும் அதுக்குண்டான கிரக நிலைகள் இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தவிர்க்க முடியாத பண நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய நாளாகத் தெரிகிறது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ரெண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை கடகராசி அன்பர்கள் தொழில் வியாபாரத்தில் மேன்மை நடக்கும் யாராவது விவசாய சம்பந்தமாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது மனைவி உறவு மகிழ்ச்சியை தரும் அதாவது அவங்க சொந்தக்காரர்கள் மூலியமாக அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் காணப்படுகின்ற நாள் கடகராசிக்கு அதிர்ஷ்ட எண் நாள் திசை கிழக்கு கடகராசியில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் முன்னேற்றமான நாள் சிம்மராசி அன்பர்கள் வியாபாரம் சம்பந்தமான போட்டிகளில் சாதகம் அமையும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் திடீர்னு வெளியூர் பயணங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாளாக தெரிகிறது திசை தெற்கு சிம்மராசிக்கு எண் ஒன்பது மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாள் கன்னிராசி அன்பர்கள் உயர் உயரதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் வேலை செய்கின்ற இடத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கலை நுணுக்கம் உள்ள பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இந்த பெயிண்டிங்ஸு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் மாட்டுகின்ற ஒரு எப்பயுமே அவங்களுக்கு வந்து இந்த கலை நுணுக்கங்கள் கலை வேலைபாடுகள் இந்த பழைய காலத்து பொருட்கள் மீதெல்லாம் எப்பயுமே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு காதல் இருக்கும் அந்த பொருட்களை வாங்குவதற்கு தயங்க மாட்டீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு உத்திரம் அஸ்திரம் சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம் கவனம் தேவை பழைச நினச்சி பேசிக்கிட்டே இருந்தால் மன அமைதி கெட்டுவிடும் ஏன்னா ராசிக்கு சந்திராஷ்டமன்றனால வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா த மைண்ட் வில் பி அப்செட் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைதி குறைகின்ற நாளாக தென்படுகிறது விருச்சிகராசி அன்பர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது விருச்சிகராசியில் பொதுவாக விருச்சகராசியில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க மீதி ஃபுல்லாக வந்து அடிமைத் தொழில் வேறு யாருக்கிட்டால் போய் தான் வேலை செய்வாங்க அப்படி பிஸ்னஸ் பண்ணுற விருச்சகராசி அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது ஒருவருக்கொருவர் சாதகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை ஏற்படலாம் யாராவது திருமணமாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை உண்டாகுகின்ற காலமாக தெரிகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் எட்டு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது மிகவும் சாலச்சிறந்தது சிறந்தது உங்கள் வாய்கிட்ட இருந்தே வார்த்தையை பிடுங்கி பிரச்சனையை உண்டு பண்ணுறது கூடிய நாளாக தென்படுகிறது செப்டம்பர் ஃபஸ்ட்டு வரைக்கும் தனுசு ராசி பல்ல இருக்கணும் ஏன்னா கிரகநிலைகள் சரியில்லை செப்டம்பர் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தனுசு ராசி த ஃப்ரீபர்டு நீங்கள் தப்பாகவே பேசினாலும் அது சில பேருக்கு நல்லதாகவே போடும் இப்போ நீங்கள் நல்லதாகவே பேசினாலும் நீங்கள் தப்பான ஆட்களாக சுட்டிக்காட்டப்படுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக தெரிகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஏழு எப்பயுமே தனுசு ராசிக்கு சிறப்பான நம்பர் ஏழு தான் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்லவும் செப்டம்பர் ஃபஸ்ட்டு வரைக்கும் கொஞ்சம் அனுசரணை இருக்கணும் மகர ராசி அன்பர்கள் கணவன் மனைவிகளுக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல பலன் கிடைக்கும் திடீர் பண தேவைகள் உண்டாகலாம் தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்கள் உறவினர்கள் நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் சாதகமான முடிவை பெறுகின்ற நாளாகத் தெரிகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஒன்பது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் மீனராசி அன்பர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற நாள் செய்தொழிலில் மன நிம்மதி லாபம் அதிகரிக்கும் போட்டிகளில் எண்ணிய வெற்றி சிறிது போராட்டத்திற்கு பிறகே கிடைக்கும் புதிய காரங் காரியங்களில் ஈடுபடுவது யோசித்து செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு யோசித்து செயல்படுகின்ற நாளாக தென்படுகிறது you <music>